அளவற்ற அன்புடையவனும் நிகரற்ற அருளுடையவனுமாகிய ஆண்டவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திட்டச்சேரி பராக்கிரமத்தில் நடைபெறும் மத நல்லிணக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய ஆச்சியார் நிர்வாக சபையின் ஜமாத் நிர்வாக சபையின் தலைவராக இருக்கும் மரியாதைக்குரிய ஆச்சியார் ஏ அப்துல் ரஜாக் அவர்களே, தோழர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தையும் சலாத்தை கூறி உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இது முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் கூடியிருக்கிற கூட்டம். இது அரசியல் கூட்டமாக மத நல்லிணக்கங்கள் ஏற்படுத்தவே முடியாது. சமூக நல்லிணக்கம், ரெண்டு சமூகங்களிடையே உங்களை சுற்றி ஆதி திராவிட மக்கள் இருந்தால் அவர்களோடு நல்லிணக்கமாக போகலாம், வன்னியர்கள் இருந்தால் நல்லிணக்கமாக போகலாம், தேவர்கள் இருந்தால் நல்லிணக்கமாக போகலாம். சமூகங்கள் மதங்களிடையே நல்லிணக்கம் உண்டாக்க முடியாது, அது இஸ்லாமியத்துக்கு முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு மதம் ஒரு கொள்கை இருக்கும், அவன் கலக்க திரும்பி கும்பிடுவான், நம்ம மேற்க திரும்பி கும்பிடுவோம், இதெல்லாம் நல்லிணக்கமாலாம் போக முடியாது, அவனுக்காக நம்ம கலக்க திரும்ப முடியாது. இதெல்லாம் சொன்ன ஒரு போலி வார்த்தை, போலீஸ்ட்ட பர்மிஷன் வாங்குறதுக்காக இதெல்லாம் மதங்களுடைய நல்லிணக்கம் உண்டாக்க முடியாது, எவனாலையும் முடியாது. மகாத்மா காந்தியே தோற்று போய் மறுபடியும் அவர் ரகுபதி ராகவர் ராஜாராம்னு கத்திக்கிட்டு இருந்தாரே ஒழிய, ராமபக்தனாக இருந்தாரே ஒழிய, கடைசி வரை அவர் சாகும்போது கூட அரே ராம் என்று சொல்லித்தான் செத்தாரு, அவர் அதே அல்லாம் சொல்லிட்டு சாவல. அது மாதிரி நான் சாகும்போது அரே ராம் சொல்ல மாட்டேன், நான் எல்லாரும் சொல்லித்தான் சாவல். இதுல வந்து நல்லிணக்கங்கள் சும்மா ஒரு போலி வார்த்தை, நல்லிணக்கத்தை உண்டாக்க முடியாது இந்தியாவில், இல்லை உலகில் எங்கேயுமே உண்டாக்க முடியாது. பெரிய பெரிய முன்னேறிய நாடுகள் கூட கிறிஸ்தவர்களும் கத்தோலிக்கர்களும் புராட்டஸ்டன்ட்களும் பியூரிட்டன்ட்களும் பிளவுகளாகத்தான் இருப்பார்கள். சமூகங்களிடையே நல்லிணக்கத்தை உண்டு செய்யலாம். அவரவர் மதத்தின் கொள்கை அவரவருக்கு உறுதிப்பாடாக இருக்க வேண்டும். அதில் மாறுபட்ட கொள்கை உடையவர்கள் இல்லை. என் மதத்தில் நான் இப்படி தீவிரவாதியாக இருக்கிறனோ அதுபோல் இன்னொரு மன்னவனுடைய மதத்தில் தீவிரவாதியாக இருப்பதில் தவறில்லை, நான் அதை தவறு என்று சொல்ல மாட்டேன். அதே நேரம் என்னை தீவிரவாத நான் என் மதத்தில் நான் தீவிரவாதியாகத்தான் இருப்பேன். மதத்தா போகிற வரைக்கும் இன்றோடு எனக்கு 50வது ஆண்டு பூர்த்தியாகி நாளை இன்று முதல் நான் 51வது வயசின் காலடி எடுத்து வைக்கிறேன். இந்த 51 ஆண்டுகளில் எனக்கு விவரம் தெரிய 17-16 வயதுகளிலிருந்து இன்றுடைய நான் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதியாகத்தான் இருப்பேன், இறப்பேன் இன்ஷால்லா. அது மறு மாற்றம் கிடையாது. நான் தீவிரவாதி தான், என் மதத்தில் நான் தீவிரமாக இருந்துதான் ஆக வேண்டும், இருப்பேன். அது இன்னொருவனுக்கு இடையூறாக இல்லாத வரை, இன்னொருவனுக்கு நம் இடையூறாக இருக்க நம் மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. முஸ்லீம்களிடையே நான் நேற்று தான் எனக்கு பிறந்த நாள் பர்த்டே, சின்ன சிசில் அக்கா அம்மாலாம் சேர்ந்து பரிசு கொடுத்து தொழுக கூட்டிகிட்டு போய் அக்கம் பக்கத்தில் நல்ல பெரியவங்களை தரிசிச்சுட்டு வருவாங்க. இது நம்மளுடைய ஒரு இஸ்லாத்தில் பிறந்த நாள் கொண்டாடுற பழக்கம் கிடையாது, இருந்தாலும் இது ஒரு பண்பாட்டில் பழகிட்டோம். அது மாதிரி நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்க்குறேன் டிஎஸ்பி எஸ்பி எல்லாம் உட்காந்துருக்கேன் ரூமில், பிறந்த நாள் கொண்டாட பக்கத்தில் நம்ம வக்கீல் படுத்திருக்காரு. நம்ம வக்கீல் தான் வேங்கை சந்திரசேகரன், இவர் திருச்சியில், இவர் தான் அந்த திருச்சியில் பிள்ளையார் ஊர்வலம் போகும்போது கொண்டு போய் காவேரி தண்ணியில் கரைக்கிறான். நீ ஊர்வலம் போய்க்கா, நான் குடிக்கிற தண்ணியில் கொண்டு வந்து 1008 பிள்ளையாரும்போது 1 டன் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், 1 டன் வஜ்ரம், 1 டன் பெயிண்ட் கொண்டு வந்து நான் குடிக்கிற தண்ணி நீ கலக்காத, வேணா உன் வீட்டு கணக்கில் கலச்சுக்கொண்டு ஸ்டே வாங்கினவர். அப்புறம் இவர் தான் நம்ம வக்கீல். அப்போ அவர் கூட்டிகிட்டு நான் வந்திருந்தேன், இந்த பயிர்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்கன்ட்டு நான் வந்தேன். வந்தப்போ அந்த கூட்டத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கல, லைசன்ஸ் வந்து ஏன் கொடுக்கலன்னா 90 பேரில் 4 ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, 90வது வருஷம். இவன் எப்போ கேஸ் போட்டான்னு நமக்கு சொல்லலை. கேஸுன்னு போட்டிருந்தா எனக்கு அதுதான் செலவாச்சு சொன்ன மாதிரி நான் போய் அவன்கிட்ட போய் எங்கடா கேஸ் கொண்டடான்னா, 30 வருஷமாக இந்த அரசாங்கம் என் பேரில் கேஸ் போட்டிருக்கு, மன்னிக்க வேண்டும். 80லிருந்து 96 முடிய 16 ஆண்டுகள், சுமார் 137வது, இது 38வது கேஸ். ஒரு கேஸ் கூட இந்த அரசாங்கம் ஜெயிச்சதில்லை தான், ஒரு கேஸ் கூட ஜெயிச்சதில்லை. தினம் ஏதாவது ஒரு கேஸ் என் பேரில் எங்கேயாவது இந்தியாவில் ஒரு மூலையில் பதிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான், போட்டிருக்கான். அதுக்குள்ளே எல்லாம் சுற்றி நின்றுட்டானுங்க. என்னப்பான்னு கேட்டால், 90ல் நீங்கள் ஒரு பள்ளிவாசல் வந்து பேசியிருப்பீங்க, பொதுவாக இஸ்லாமிய மக்களிடையே ஒரு வதந்தியை பரப்பினார்கள். என்ன, பழனி பாபா நாகூரில் பேசி கலவரம் வந்துருச்சு. நான் நாகூரில் பேசி 19 வருஷம் ஆச்சு, எனக்கு லைசன்ஸ் கொடுத்த நாகூரில் 19 வருஷம் ஆச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிவாசல் வந்து பேசிட்டு போனேன். பொதுக்கூட்டம் நான் இந்த விஎம்சி சிவகுமார் உங்கள் காரைக்கால் சபாநாயகர் சாதாரண அமைச்சராக இருந்தபோது எம்ஜிஆர் அரசாங்கம் கவிழ்ந்த பகுதியில் இந்திரா காந்தியை நேரு மகளை வருக நிலையான அரசு தருகன் கருணாநிதியும் இளைஞர் இந்திரா காந்தியும் உறவு கொண்ட போது நாகூரில் இந்த அலங்கார வாசலில் ஒரு கூட்டம் பேசியிருக்கேன். 19 வருஷத்தில் நான் வேற கூட்டம் பேசுனதில்லை, கலவரம் வர்றதுக்கு நான் மட்டும் காரணம் அல்ல, ஹக்கா அப்படின்னா அந்த தர்கா ட்ரஸ்டிங்க சொல்லலாம்ல, இதே வந்திய எல்லா ஊர்லையும் பரப்பி எல்லா ஜமாத் தலைவரும் நான் போனவுடனே நாகூரை நினைக்கிறான், கலவரத்தை நினைக்கிறான், முதல்ல போய் பெட்டிஷனை கொடுத்து நிறுத்தி போடலாம் கொடுத்தேன்.
நான் அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட்டுக்கல. காரணம் அறியாமல் இப்ப நான் உங்களுக்கு தெரியுமா, நான் நேற்று தான் என்னை கைது பண்றேன் காலையில. அது நான் 5 வருஷமா தலைமறைவா இருந்திருக்கிறேன். பாருங்க இன்னைக்கு பேப்பர், இன்னைக்கு காலையில பேப்பர்ல இது வந்து தினபூமி, ஜிகாத் கமிட்டி தலைவர் பழனி பாபா கைதாகி விடுதலை. ஜிகாத் கமிட்டி தலைவர் பழனி பாபா கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். ஜிகாத் கமிட்டி தலைவர் பழனி பாபா 90ஆம் ஆண்டு நாகூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இனக்கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதைத் தொடர்ந்து பழனி பாபாவை கைது செய்ய கோரி 93ஆம் ஆண்டு வாரண்டு பிறப்பிக்கப்பட்டதை ஒட்டி தலைமறைவாணையம். இந்நிலையில் நேற்று நாகை போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு ஒரு மர்ம டெலிபோன் வந்தது. அதில் ஜிகாத் கமிட்டி தலைவர் பழனி பாபா நாகை விடுதி ஒன்றில் தங்கியிருந்தார். அப்புறம் டிஎஸ்பியான அரங்கப்பனுடன் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பிரசன்னகுமார், திட்டச்சேரி சப் இன்ஸ்பெக்டர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் அடங்கிய குழுவினர் விரைந்து சென்று அவரை கைது செய்தனர். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் ஜாமீன் கொடுத்து விடுதலை செய்து விட்டார். இவர் லைசன்ஸ் இல்லைன்னு நானே அந்த கேஸை பார்க்க நேரடியாக வந்துட்டேன். வந்து வக்கீலோட தான் வந்து படுத்திருக்கிறேன். நல்ல மலை ஸ்பெஷல் பிரான்ச்சை கூப்பிட்டு நான் தான் சொல்கிறேன் இந்த லாஜில் தங்கியிருக்கிறேன். நான் இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னே இருக்கிற டிட்டாச்மெண்ட்டை சொல்லுவேன், நான் மெட்ராஸ் போகிறேன். உடனே இங்கேருந்து வயர்லெஸ் நான் கார் ஏறதுக்குள்ளே மெட்ராஸ் இருக்கிற கமிஷனர் கிடச்சிரும். அவர் உடனே எங்கள் வீட்டுக்கு டெஸ்ட் கார்டு போட்டுவார். வழியில் வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. எங்காவது வண்டி நின்றுதுன்னா இந்த வண்டிகிட்ட வந்து என்ன வேணும்னு கேட்டு பஞ்சர் கிஞ்சர் ஆகிடுச்சு அதனால உடனே உதவி செஞ்சு அனுப்பிச்சு விடுவாங்க. இதுதான் வேலை, இதுதான் பார்க்கணும். நான் தான் நாகப்பட்டினம் வர்றேன், இந்த கோல்டன் சாண்ட்விச் லாஜில் தங்குறேன் சொல்லிகிட்டே வர்றேன். இதில் என்ன மரம டெலிஃபோன் ஏன் இப்படி ஒரு பீதி பீதிக்கிறேன், இதில் ஒரு சர்வமா சொல்லு. எனக்கு 90ல் வழக்கு போட்டதே வெளியே தெரியாது, எனக்கு ஏதாவது சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் 90ல் இருந்து 96 முடிய 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சுமார் 8-8 மாதம் சிறையில் இருந்திருக்கு. 8 மாதத்துக்கு அப்புறம் உயர்நீதிமன்றம் என்னை சிறை வைத்தது தவறு என்று கண்டித்து விடுதலை செய்யப்பட்டு அதில் ஒரு வழக்கில் தமிழ்நாடு அரசாங்கம் எனக்கு 15 லட்சம் ரூபாய் நஷ்டீடு கட்டியிருக்கு, என்னை ஜெயிலில் வச்சிருக்காங்க. அப்படி பிடி வாரண்ட்டை போட்டு கொண்டு வந்துருக்க வேண்டியதானே. இவன் தூங்கிட்டு இருந்துட்டு என் தலையில் பழிய போட்டேன். நான் அப்போ உடனே டிஜிபி கிட்ட இப்படி போற ஊரில்தான் திடீர்னு வாரண்ட்டுக்கிறான், உடனே ஜாமீன் கால் பிடிக்க முடியல, என் பேரில் எவ்வளோ கேஸ் நீ போட்டிருக்க போட போற அதையும் சொல்லிட்டீங்கன்னா நான் ஃபேஸ் பண்ணுறேன். அவர் வாங்கி வச்சுட்டு தூங்கிட்டாரு டைரக்டர் ஜெனரல். இப்போ 4 நாளைக்கு நான் கேஸ் போட்டுறேன். என்னை கைது செய்த அதிகாரிகள் மீது 1 வாரத்திலிருந்து 15 நாட்களுக்கு இன்ஷால்லா கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு என்னை தொட்டா அந்த அதிகாரி வாங்கி வீட்டுக்கு அமைச்சிருவேன். நான் விடமாட்டேன். என் மேலே எவன்லாம் தேச பாதுகாப்பு சட்டு போட்டானோ அந்த வெங்கட்ராமனுக்கு செருப்பில் அடி ஒழிஞ்சிச்சு, இன்னைக்கு பாண்டிய ஜெயிலில் கிடக்கிறான். எவன்லாம் என் மேலே தேச பாதுகாப்பு சட்டம் போட்டானோ அவன்லாம் நான் இருந்த சிறையில் நான் இருந்த அறையிலேயே இருக்கிறான். நான் ஆனால் இன்னும் வெளியே இருக்கேன். இன்னைக்கு நான் நினைத்தால் அந்த அதிகாரிகளின் ஒரு வீடுகள் கூட இருக்காமல் செய்துவிட முடியும். நான் படித்தவன், பண்புள்ளவன். நீ எந்த அழுகி கொண்டு போராடுகிறாயோ அந்த இன்டலெக்சுவல் ஃபைட்டிலேயே நான் உன்னை வெளியே பார்க்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய சமுதாய மக்களின் ஜீவாதார உரிமைகள் பாதிக்கப்பட்ட போது நான் கொதித்தள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளானேன். நானும் கொதித்தளாமல் இருந்திருந்தால் அதை மறுமையில் நான் ஒரு பாவியாகவோ அல்லது இறைவனின் கோபத்துக்கு ஆளான வேண்டும் என்ற அச்ச உணர்வின் காரணமாகத்தான் இந்த கூட்டம் வந்து பேசுறதால நமக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்க போறதில்லை. 10 கேஸ் விழுக போது ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு நடக்கும். இவ்வளவுதான் நடக்கும். வேற என்ன முடிச்ச முடியும் சொல்லுங்க. 30 வருஷம் கத்திட்டேன்டா. இப்ப எனக்கு 51 வயசு ஆச்சு. இன்ஷால்லாம் இன்னொரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு கத்தலாம். அப்புறம் முடியுமா? என் வாழ்க்கையுமே இந்த சமுதாயத்தின் விடுதலைக்கு நான் அளித்தேன். இந்த இந்த உலகில் ஏதாவது நன்மை கிடைக்கும் என்ற நீயத்தில் அல்ல. சத்தியமாக தெரியும், சாகும்போது கூட நான் ஒரு சிறையில் தான் சாவேன் என்பது எனக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் கூட நாளை மறுமையில் எனக்கு ஒரு மகத்தான வாழ்வு இருக்கிறது என்கின்ற மார்க நீயத்தோடு, மார்க உணர்வோடு நான் செல்கின்ற, எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இந்த சமுதாயத்தின் உயர்வுக்கும் இந்த சமுதாயத்தின் விழிப்புணர்வுக்குமாகவே 30 ஆண்டுகள் கத்திவிட்டேன். இன்னும் இந்த சமுதாயம் திரும்பியதாக இருக்கிறது என்றால் இல்லையே. சமுதாயம் மூலச்சலவைக்கு ஆளாகிவிட்டீர்கள். சிறுபான்மைகள், சிறுபான்மைகள் என்று உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டு நீங்கள் எல்லாம் சிறுபான்மைகள் என்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களிடையே உருவாக்கி விட்டார்கள் இந்த அயோக்கியர்கள், இந்த பேப்பர்காரர்கள், பத்திரிகைக்காரர்கள். நீங்கள் சிறுபான்மைகள் அல்ல, இந்தியாவை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய ஒரு இனம் நீங்கள் தான். சுமார் 26 கோடி மக்கள் நீங்கள் வாழ்கிறீர்கள். உங்களுக்கு அடுத்து ஆதி திராவிடர்கள் 20 கோடி பேர் இருந்தாலும் ஒரு இறை, ஒரு மலை, ஒரு நெறி, ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு என்ற கோட்பாடுகளின் கீழ் அல்ல. பல குலங்களாக, கூத்திரங்களாக, குலதெய்வங்களை வழிபடுபவர்களாக, கொள்வினை கொடுப்பினை இல்லாத மக்களாக, எந்த வகைக்கிலும் கலாச்சார மாறுபாடு உள்ள மக்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய ஒரே இறை, ஒரே மலை, ஒரே நெறி, ஒரே கொடி, ஒரே இறை, ஒரே மறை என்ற கொள்கையின் கீழ் வாழக்கூடிய மக்கள் யாராவது இந்தியாவில் உண்டா?
26 கோடி மக்கள் தீவுகளாக நீங்கள் திரிந்து விட்டதன் விளைவு தீவட்டி தலைவர்களுக்கெல்லாம் என்று குனிந்து செல்ல வேண்டிய ஒரு அவல நிலைக்கு நீங்கள் ஆளானீர்கள். முஸ்லீம்களே, நீங்கள் சிறுபான்மையர் அல்ல. தமிழகத்தை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய ஒரு இனம் 2 கோடி பேர் கொண்ட வன்னியர்கள். அதற்கடுத்து சுமார் 1.25 கோடி பேர் கொண்ட 1.75 அதாவது 1,75,00,000 பேர் கொண்ட முஸ்லீம்களாகிய நீங்கள் தான் சகோதரர்களே. இவன் என்னடா நம்ம சிறுபான்மைன்னு சொல்லுது? நீங்க எப்படி இருந்தாலும் பஞ்சாயத்து போர்டில் எழுதி வைப்பீங்க பிள்ளை பிறந்தோன்னு. அதை உடனே பஞ்சாயத்து போர்டுக்காரன் வாங்கி பதிவு செஞ்சுட்டு முனிசிபாலிட்டியில் பதிவு செஞ்சுட்டு 3வது மாதத்துக்குள்ள மெட்ராஸ் சென்சஸ் போர்டுக்கு வரும், ஜனன மன்னன கணக்காரன். அதுக்கப்புறம் மௌத்தா பணம் எழுதி வச்சிருவீங்க, டெத் சர்டிஃபிகேட் அல்லது வாரிஸ் சர்டிஃபிகேட். உடனே அதை அங்கே பதிவு செய்யும். அந்த பிளாப்பில் நான் ஒரு காப்பியை எடுத்து கணக்கு பார்த்தா தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய ஒரு இனம் இஸ்லாமிய சமுதாயம் ஆகும் நீங்கள். ஆனால் உங்களுக்கு உரிய மரியாதை, உங்களுக்கு உரிய அந்தஸ்தை இந்த அரசியல் கட்சிகளோ அரசியல் சாசன சட்டம் வழங்கியுள்ள உரிமைகளை நீங்களோ பெற்றிருக்கிறீர்கள் என்றால் 3வது குடிமக்களை விட கேவலமான 4வது குடிமக்களுடைய நிலையில் தான் இஸ்லாமிய மக்களை நீங்கள் வாழ்கிறீர்களே. எடுத்துச் சொல்லும் பொழுது நீங்கள் அதை உணர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் சரியான அயோக்கியர்கள், அவர்களெல்லாம் தங்களுடைய பதவி சுகத்துக்காக ஜாகிர் உசேன், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், பக்ருதீன் அலி அகமது இப்படி போன்ற அயோக்கியர்கள் தங்களுடைய பதவி சுகத்துக்காக, அவர்களுக்கு போடப்பட்ட பிச்சை காணிக்காக, பதவி சுகத்துக்காக இருந்தார்கள். உரிய வருங்கால வாரிசுகளுக்கு அம்பேத்கர் போன்று தன்னுடைய அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த 7 கோடி மக்களுக்காக 150 ரிசர்வ் பார்லிமெண்ட் சீட்டை உருவாக்கி கொடுத்து விட்டு போனார். இன்று 150 பேர் ஆதி திராவிட மக்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் மெஜாரிட்டியாக. அதுபோல நம்முடைய முன்னோர்கள் ஜாகிர் உசேன் அவன் பிரைம் மினிஸ்டர் ஆன பிரசிடென்ட் ஆன உடனே நம்ம போய் அப்பாவி பெயர் அடக நம்மால் பிரசிடென்ட். அன்னைக்கு அந்த வருஷம் பிறந்தவனுக்கு பூரா ஜாகிர் உசேன் பேர் வச்சிருப்பான். பக்ருதீன் அலி அகமது அவன் பேர் உடனே அவன் பிரசிடென்ட் ஆனா நம்ம வயது அவன் பேரை வச்சான். ஆனா அந்த திருடர்கள் அயோக்கியர்கள் தங்களுக்கு கிடைத்த தீமையை நக்கி பின்பதிலேயே காலத்தை கழித்தார்கள். வருங்கால சமுதாயத்தின் வளமான வாழ்வுக்கு வாழ்வுக்கு ஒரு தூதி கூட தட்டி எடுப்பாதவர்களுடைய வரலாறுகளை தான் சகோதரர்களை நீங்கள் படித்து வந்திருக்கிறீர்கள். நான் அந்த காலகட்டத்தில் இருந்திருந்தால் இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் அவல நிலைக்கும் அசிங்க நிலைக்கும் அழிவு நிலைக்கும் செல்லாத ஒரு நிலையில் உங்களை சத்தியமாக உயர்த்தி வைத்திருக்கு. இவர்கள் ஒரு எச்சக்கரணிகளாக பிச்சைக்கு அலைந்திருக்க மாட்டேன் நான். என்னுடைய வாழ்வை விட உங்களுடைய வாழ்வும் வருங்கால சந்ததிகளின் வாழ்வும் சந்ததிகளின் வாழ்வும் சிங்கும் சிறப்பானதாக உரிய பங்குடையதாக உரிய ஜீவாதார உரிமைகளுடையதாக ஆற்றி வைத்திருப்பேன். இந்த அயோக்கியர்களின் 7 கூறுகளை தூக்கியாவது கவரத்தாழ்ந்து எரிக்க வேண்டும் சகோதரர்களே. அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். வர்றவங்களுக்கெல்லாம் கையை தட்டி கையை தட்டி நீங்கள் இன்று எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? இந்த நன்றியின் தொகுதியுமே எடுத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய சமுதாய மக்களே, சுமார் 1,00,000 மேற்பட்ட இஸ்லாமிய வாக்காளர்கள் கொண்ட தொகுதியில் ஏனங்குடி வவால் அடித்துட்ட சரி கொந்தை இந்த ஊரு ஜில்லா பாருங்க வரிசையா 1,00,000 மேற்பட்ட வாக்காளர்கள் கொண்ட முஸ்லீம் வாக்காளர்கள் கொண்ட தொகுதி. எப்போதாவது ஒரு முஸ்லீமை நிறுத்தி நீங்கள் ஜெயிக்க வைத்திருக்கிறீங்களா? இன உணர்வு உங்களுக்கு இருந்திருக்க வேண்டாமா? இருக்க கூடாதா? இருக்க வேண்டியது அவசியமா இல்லையா சகோதரர்களே? என்ன பண்ணீங்க? தாமாக்காக்கு ஓட்டு போட்டீங்க, அந்த பொங்கலை எம்எல்ஏ வந்து உட்காந்துட்டா, அந்த பள்ளிக்கூடத்து வாத்தியார் எல்லாத்தையும் பிஜேபி கலர்ல, திட்டச்சேரி ஹைஸ்கூல் வாத்தியார் பிஜேபி கலர்ல பணி நடிச்சு கொடுக்குறேன். அதை போய் கேட்காத எம்எல்ஏக்கு வர்க்கிருந்ததா? உங்களுடைய வாக்குகளை பெற்றவர் அல்லவா? பெரும்பான்மையான உங்களுடைய வாக்குகளை பெற்றவர் அல்லவா? நாளைக்கு உனக்கு காரியம் போட சொல்லுவா? இங்க கொஞ்சம் வந்து கமிழர்கள் கையில் கொடுப்பாங்க. பிள்ளை கையில மானவெட்ட சமுதாயமாக வாழ்ந்திருக்கிறீர்களே சமூகமே. உங்களுடைய வாக்கு, உங்களுடைய ஓட்டுரிமை அதை பெற்றவர் இருக்கின்றால் அவளை சட்டையை பிடிச்சி சீனை பிடிச்சி இருக்கிறது கேள்வி கலந்து கேட்பதற்கு உங்களுக்கு ரோசம் இல்லை, மானம் இல்லை? பள்ளிக்கூடம் வாத்தியாரு நம்ம பையனை கைது கட்டிட்டு வராதேங்க. சரி, பள்ளிக்கூடம் டிசிப்ளினா போகணும். காவி கலர்ல பணி நடிச்சு கொடுத்து ஸ்பெஷல் பிரான்ச் இதை நோட்ஸ் எடுத்துக்கங்க. அந்த திட்டச்சேரி பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பேர் என்ன? அதுங்க எப்ப அந்த திட்டச்சேரி ஹெட்மாஸ்டர் பேர் என்ன? ராமசாமி, இன்னொருத்த சீதாராம, ரெண்டு பேர் ஸ்பெஷல் பிரான்ச்காரர்கள் தான். உடனே சொல்லி இந்த காவியெல்லாம் அவன் வீட்டில் அவன் கொண்டு போய் போட சொல்லு. ஒழுக்கமாக வெள்ளையில் அடிச்சு நாங்கள் போடுறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்து சொல்லி 28 ரூபாய்க்கு பணி நிற்கிறானா? அடுத்த முறை நான் வரும்போது இந்த நிலை நீடிக்கக்கூடாது, இது நான் கொடுக்குற உத்தரவு, அதை தெரிஞ்சுக்கோ. நான் இல்லைன்னா அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ நான் இறங்கி எடுத்தேன்னா அசிங்கமாக போயிடும். நீங்களாக பார்த்து சிஇஓக்கு உடனே நோட்ஸ் அனுப்பிச்சு காலையில் எஸ்பி போய் என்கொயரி பண்ணுங்கள். அந்த இடத்துல ஸ்பெஷல் பிரான்ச் போய் என்கொயரி பண்ணி காவி கலர் போட்டு வரமாட்டான் பணி இருந்தால் கொடுத்து வந்தான். அது முடியாது, நாங்கள் போட மாட்டாங்க. ஆனால் அவன் பொட்டு பிள்ளைக்கு போட்டு மதராசன் அழகு பார்க்கணும் நாங்கள் வேணான்னு சொல்ல நாங்கள் வேணால் எடுத்தோம். எந்த பொண்ணு பிள்ளை இருக்கு இவன் போட்டு விட்டு பார்க்கறதுக்கு இவன் ஜாதி கலர் கொண்டு எந்த மாதிரி தெரிஞ்சு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இன்னைக்கு இதுக்கு ஒத்துக்கிட்டான், நாளைக்கு எது எதுக்கு ஒத்துக்கணும்? அவனை முதல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அவன் ஆர்எஸ்எஸ் மைனட் ஃபெலோ, அவனை நீங்கள் பண்ணணும்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணுறதே இட் இஸ் மை ஆர்டர். இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு இன்று இரவே நீங்கள் கொண்டு செல்லவில்லை என்றால் திங்கட்கிழமை காலை நானே கொண்டு சென்று விடுவேன். அதனால ஸ்பெஷல் பிரான்ச் டிட்டாச்மெண்ட்
திட்டச்சேரி கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பேரு ராமசாமி, அந்த இன்னொருத்த சீதாராமன், அது ரெண்டு பேர் பேர்ல உடனே அவங்களே இங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தேன். இவங்க தான் மரக்கலவரத்தை உண்டு பண்ற விஷக்கிருமிகள். இவங்களை நீங்க இப்படி மலையில இல்லாம விட்டதுனால தான் எங்கெங்கயோ போற கலவரம்லாம் வந்துடும் சார். அடுத்து நம்ம சப்ஜெக்ட் போவோம். நாம சிறுபான்மைகள் அல்ல இஸ்லாமிய மக்களே. நீங்கள் சிறுபான்மை என்று சொல்லுவது ஒரு ஹராமான வார்த்தை. நீங்கள் எப்போது உங்களை சிறுபான்மைகள் என்று சொல்லுகிறீர்களோ அந்த நிமிடம் குரானுக்கு முரணான ஒரு வாசகத்தை சொன்ன காஃபிராகி விடுவோம். நாம் சிறுபான்மைகள் அல்ல. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான், நீங்கள் 20 பேர் 200 பேருக்கு சமம். அப்ப நம்ம சிறுபான்மைன்னு சொல்லும்போது நாம் நம்முடைய இறை வசனத்தை அவமதித்த பாவத்துக்கு ஆளாகிறோம். நாம் சிறுபான்மைகள் அல்ல. இந்திய தேசத்திலே 14,000 மேற்பட்ட ஜாதி மக்களோடு நாம் வாழ்ந்தோம். சுமார் 26 கோடி பேர் 1000 ஆண்டுகள் 10 நூற்றாண்டுகள் இந்த இந்தியாவுக்கு நாம் வந்து இஸ்லாமிய கொள்கைகளை ஏற்று இங்கு இந்துக்களாகவோ வேற எந்த ஜந்துக்களாகவோ இருந்தோம். நமக்கு ஒரு சமநிலை தேவைப்பட்டது, ஒரு சமத்துவம் தேவைப்பட்டது. படைப்புகளை வழங்கி அதில் ஒரு அதிருப்தி ஏற்பட்டது, அதில் ஒரு இடிநிலை ஏற்பட்டது. பிறப்பால், மதத்தால், நிறத்தால் பாடுபடுத்தப்பட்டு நம்மை எல்லாம் வேசி மக்களாக தாசி மக்களாக முத்திரை குத்துகிற வேலை விகாசங்களின் பின்னால் செல்லாமல் இருப்பதற்காக படைப்புகளை வணங்க மாட்டோம், படைத்தவனை வணங்குவோம் என்று ஒரு வழி மேலே சிந்திக்கும் பொழுது இஸ்லாமியம் என்ற மார்க்கத்தை மட்டும் நாம் இறக்குமதி செய்து கொண்டோமே ஒழிய நானே அரபு நாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல. இந்த மண்ணின் மனிதர்கள் நாம் இறக்குமதி செய்த மார்க்கம்தான் இஸ்லாம். அப்படி ஒரு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நாம் தழுவிக்கொண்டோம். எந்த அடிப்படையில் தழுவிக்கொண்டோம்? இந்த படைப்புகளை எல்லா மதங்களும் வணங்க செல்லும் பொழுது தூக்கி குப்பையில் எறிந்து விட்டு படைப்புகளை வணங்க மாட்டோம், படைத்தவனை மட்டும் பல வணங்குவோம் என்று ஒருபடி மேலாக சிந்தித்து நமக்குள் வந்து 16,000 ஜாதி மக்களோடு வாழ்ந்தோம். அதற்கு முன்னால் வட்டி வாங்குபவர்களாக, குடியர்களாக, தேசிகளையும் தாசிகளையும் வைத்து விபச்சாரம் செய்தவர்களாக வாழ்ந்த நமக்கு சில ஒழுக்க நெறிகளையும் கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்தோம். அதன் விளைவு என்ன? 16,000 ஜாதிகளோடு நாம் வாழ்ந்தோம். இன்று வரை இன்னொரு இனத்தானுடைய வட்டிக்கு விற்று நமக்கு வட்டியை ஹராமாக்கி விட்டது அல்ல, ஹலாலாக்கி இருந்தால் நம்முடைய சிறுவர்கள் வெளிநாடுகளில் வேலை தேடி சென்று வேண்டும் வந்து சாக வேண்டிய அருமையாக வாழ வேண்டிய ஒரே முறை வந்து போகின்ற இளமையை கூட தியாகம் செய்து விட்டு அந்த வெண்ட பூமியிலே நொந்து வாழக்கூடிய அவல நிலைக்கு நம்முடைய சகோதரர்கள் ஆளாகி இருக்க மாட்டார்கள். ஆனால் மார்க்கம், இறை கட்டளை, மறுமை என்ற உணர்வுணம் நெஞ்சத்திலே இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக நாம் வட்டி வாங்காமல் நாமே உழைக்கின்றோம். ரோட்ல ஒரு ஐஸ் போட்டு விற்கிறவன பாரு, முஸ்லீமா இருக்கிறான். ரோட்ல செருப்பு கடை வச்சிருக்கவன பாரு, முஸ்லீமா இருக்கிறான். காயலாங்கல பழைய இரும்பு கடை எடுத்து பாரு, முஸ்லீமா இருக்கிறான். செருப்பு கடை வச்சிருக்கவன எல்லாம் பாரு, பிளாட்பார்ம்ல கடை போட்டுருக்கல. 90 பேர் இஸ்லாமியர்கள் பெருமைப்பட்டோம். ஏ உங்களை எல்லாம் உறிஞ்சி தின்னாமல், ஏனைய பிரயின மக்களை உறிஞ்சி தின்னாமல், அவர்களுடைய உழைப்பை தாழ்வியை அலமானம் வாங்கி வட்டிக்கு கொடுத்து அவர்கள் வாழ்வுரிமையையும் அவர்களுடைய உழைப்பையும் உறிஞ்சி தின்னாமல் நம்மை நாமளே தேய்த்துக் கொண்டிருந்த நாட்டிலே வாழ்ந்தோம். இன்னொருவனுடைய உழைப்பை உறிஞ்சி தின்னாமல் ஒரு கூட்டம் வாழ்கிறது என்றால் அது இஸ்லாமியர்கள் தான். இன்று அன்றாடம் 40%, 50% பைனான்ஸ் கம்பெனி மூடல் ரமேஷ்கார், சிவேகம் பைனான்ஸ், தினமும் ஒரு பைனான்ஸ் கம்பெனிக்காரர்கள். இந்த ஏழை மக்களின் வாழ்வை கொள்ளையடித்தவர்கள் அத்தனை பேரும் இஸ்லாமியர்களா? இன்னொரு இனத்தார்கள். ஏன் அவர்கள் மதத்திலே வட்டி அவர்களுக்கு அறமாக்கப்படவில்லை என்பதால் ஆசையை தூண்டி அடுத்தவனுடைய உழைப்பை உறிஞ்சி தின்னார்கள். முஸ்லிம்களாகிய நாம் இன்னொரு இனத்தானுடைய உரிமையை உறிஞ்சி தின்பதை விட நம்மை நாமையை தேய்த்து அழிந்து போவது மேல் என்று கருதினோம். அந்நிய நாடுகளுக்கு பரவி சென்று வியாபார நிமித்தம் பல இடங்களில் உழைப்பு நம்முடைய அதிகமாக இருந்தாலும் ஊதியம் குறைவாக இருந்தாலும் நமக்கு வட்டி வாங்கி பிழைக்க முடியும், சாராயம் விற்று பிழைக்க முடியும், நம்மளால் விபச்சார வட்டிகள் நடத்தி பிழைக்க முடியும். இருந்தும் அது இன்னொரு இனத்துக்கு, மனித இனத்துக்கு கெடுதி என்று தெரிவதால் எங்களை நாங்களை அழித்துக் கொண்டோம், தேய்த்துக் கொண்டோம், எங்கள் பெண்டு பிள்ளைகளை பிரிந்து வாழ்ந்தோம், ரோடிலே தேய்ந்தோம். ஆனால் அதற்குரிய மரியாதையை இந்த மத்திய மாநில அரசுகளும் ஏனைய சமூகங்களும் நமக்கு கொடுத்ததா என்றால் அதை பூரணப்படுத்த இஸ்லாமிய மக்கள் தவறியதன் விளைவுதான். நாய் மேயெல்லாம் இந்த மக்களை எவன் சுரண்டி தின்கிறானோ அவன் சிம்மாசனத்தில் இருக்கிறான், சிங்கார பகுதி வருகிறான். இந்த மக்களை எந்த வகையிலும் சுரண்டி தின்னாமல் நமக்கு நாமளே நம்மை கேட்டுக் கொண்டு நம்மை உழைத்துக் கொண்டு கடும் உழைப்பில் சிறு ஊதியத்தில் நமக்குள் வாழ்கின்ற ஒரு வாழ்வில் இந்த மனித கூட்டத்திற்கே மனித நேயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய இஸ்லாமியர்கள் கொடி விழித்து நிமிர்ந்து நடக்க வேண்டிய இந்த மக்கள் இன்று தலை குனிந்து வாழ காரணம் யார்? இஸ்லாமிய மக்களே, நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தின் அருமை, மதத்தின் அருமை, உங்களுடைய இறை வேதத்தின் அருமையை நீங்களே உணராதன் விளைவுதான் இவ்வளவு அவலங்களுக்கும் அசிங்கங்களுக்கும் கேவலம் கடையர்களுக்கும் மலையர்களுக்கும் நீங்கள்
பாடி வாங்கி போகிறீர்கள் இஸ்லாமியர்களே. இந்த நிலை உங்களிடம் நீடிக்கக்கூடாது. 30 ஆண்டுகள் கடுமையான பயணங்கள், கடுமையான சிறைகள், எத்தனையோ அடக்குமுறைகள், எத்தனையோ வெடிஞ்சான கைது வெடிஞ்சாத சாமியில் இருந்தாலும் நான் உன்னை நோக்கி ஓடிக்கொண்டே வந்தேன். ஒரு நிமிடமாவது உன் உள்ளத்தை தொட்டிருக்க வேண்டும், உன் உணர்வு தொட்டிருக்க வேண்டும், நீ பிறந்த மாற்றத்தின் அருமை நீ உணர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு ரத்தங்களை யுத்தங்களை சந்தித்து விட்டோம். எத்தனை நாடுகள், எத்தனை ஊர்கள், நான் செல்லாத குக்கிராமமே காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை இல்லாதாலும் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று உங்களுடைய இன உணர்வை ஊட்டிக்கொண்டே இருக்கிறேன். இருந்தும் செவிகளுக்கு கொடுத்த அந்த அந்தஸ்தை நீங்கள் செயலிலும் சிந்தனையிலும் மாற்றவில்லை இஸ்லாம் சமுதாயமே. சாகும்போது மனம் வந்தவனாக என்னை சாகடித்து விடாதீர்கள் இஸ்லாமிய மக்களே. உங்களிடையே உண்டுபட்ட ஒரு தன்மை வேண்டும். உங்களுக்கு முதல்ல நீ முதல் ஒரு மார்க்கத்தை நேசிக்க வேண்டும் சகோதரனே. உனக்கே அந்த நேசம் இல்லாத போது எவனுக்கோ எப்படி வரும் அந்த நேசமாசம்? எவனுடன் கோழைத்தனம் குடியிருக்கிறதோ அவன் மூவில் ஆக முடியாது சகோதரனே. ஒரு கோழை ஊதாரி உலோபி சொர்க்கம் முகமாட்டான் என்று திருமலையின் தீர்ப்பு எதிர்த்து சொல்லுகிறவன் காஃபீராகி விடுகிறான். ஒரு கோழை ஊதாரி உலோபி சொர்க்கம் முகமாட்டான் இது மார்க்கத்தின் தீர்ப்பு. கோழைகளாக நீங்கள் வாழலாமா? குறைந்தபட்சம் நீங்கள் 20 பேர் 70 பேருக்கு சமம் என்று சொன்ன இறைமறையில் ஆணைகளாவது நெஞ்சிலே ஏறி இருக்க வேண்டும். அல்லது உனக்கு 5000 வழக்குகளை அனுப்புகிறேன் என்கின்ற அந்த தத்வாவில், அந்த வசனத்தில், அல்லது அந்த வார்த்தையில், அந்த இறைமறையின் ஆணையில் உனக்கு நம்பிக்கை வந்திருந்தால் கோழைகளாக நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களா முஸ்லீம்களே? இன்று உங்களை விட கோழைகளை உரையில் எங்காவது சந்திக்க முடிகிறதா? காக்கி டவுசர் போட்டு கண்டரைக்கு கண்டால் குப்பர் அடித்து படித்துக் கொள்கிறாயே. மானகட்ட ஜென்மங்களே, உங்களுக்கு ஈமானின் பால், தாயின் பால் எதை வைத்து ஊட்டினாலும் என்ற சந்தேகத்தை உருவாக்கி விடுகிறீர்களே சகோதரர்களே. வாங்கு சொல்லி திறந்த காதுகள், வாங்கு சொல்லி 3 முறை இறைவசனத்தோடு மட்டும் அடிமணி இந்த அடிமொழி சாய்த்து நடக்க வேண்டிய நீ இறைவசனத்தை தவிர எல்லாவற்றுக்கும் அடிமொழி சாய்த்து வழங்குகிறாயே. இது ஒரு வாழ்வென்று நினைத்தாயா? மறுபடியும் இதற்கு தகுந்த சான்று கிடைக்கும் என்று நினைக்கிறாயா? உன் மனசாட்சியை தொட்டு திறந்து பார்க்கிற மூன்றங்களே, இது நமக்கு ஒரு தேவையான வாழ்வா? கள்ளி செடியில் மலராக இருப்பதா இஸ்லாமியருடைய வாழ்வு? ரோஜா செடியில் உள்ளாக இருந்து மரணம் அடைவதா? இஸ்லாமியருக்கு வீரமல்லவா அழகு? அந்த வீர புருஷர்களாக நீங்கள் வாழ்ந்தீர்களா? எங்காவது எந்த மூலையினாலும் எப்போதாவது? ஆக வீரம் இல்லாதவன் முஸ்லீம் அல்ல. அவன் அவன் மூமியனுக்குள்ளே குணங்களை பெறமாட்டான். சும்மா பள்ளியாசல் போய் அல்லாமான் நடிக்கிறான், அது நடிப்பு சகோதரனே. 5 நேரம் பள்ளிவாசலுக்குள் சென்று விடுவதால் மட்டும் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் விடும் என்று எண்ணினால் நீ மார்க்கத்தின் தவறான பகுதியில் திசை நிறுப்பப்பட்ட சைத்தானுடைய வழியிலே சென்று கொண்டு இருக்கிறாய் என்பதுதான் அர்த்தம். 24 மணி நேரமும் ஒருவன் தொழுது கொண்டிருப்பவனை மலிவச்சும் உணவர் அவர்களே பெருமானா சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். உடனே உமர் பின் கத்தாப் அவர்களை அழைத்து, இவன் யார் 24 மணி நேரம் தொழுதுட்டு இருக்கிறான் பள்ளிவாசல்ல? அவன் பேர் ஊரை கேட்டுவார் சொல்றார். உமர் கத்தாப் போய் கேட்டு வந்து சொல்றாரு. அசரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா வந்து யாரை சொல்லலாம், அவர் இந்த மாதிரி அல்லாஹ் காலையில் ஃபஜ்ருக்கு தக்பீர் கட்டினார்னா இஷாவை கவுத்து மறுக்கா அப்போ கட்டினார்னா ஃபஜ்ரு கவுப்பாருங்க. 24 மணி நேரம் அல்லாஹை கட்டிட்டு அழுதுட்டு இருந்தான். அவன் சோத்துக்கு என்ன பண்றான்னு கேட்டார் பெருமானார். அவன் சோறு எப்படி சாப்பிட்றான்? இவன் தம்பி தொழுக முடிச்சுட்டு போய் விறகு வெட்டி இவன் குடும்பத்தையும் சேர்ந்து கவனிச்சுக்கிறான், அண்ணன் குடும்பத்தையும். அப்படிதான் டெல்லிம் இஸ் பிரதர் இஸ் பெட்டர் தென் ஹிம், இவனை விட இவன் தம்பி மேலானவன் என்று போய் சொல் என்று சொன்னார். யார் இந்த 24 மணி நேரம் அல்லாவை கட்டுக்கொண்டு அழுது கொண்டிருந்தாலே, இவனை விட உழைத்து ஊதியத்தை பெற்றுக்கொண்டு இவன் குடும்பத்தையும் கவனித்து விட்டு, அண்டை வீடுகளை கவனித்து விட்டு, தன் உறவு மக்களை கவனித்து விட்டு ஒழுக்கமாக தொழுக வந்தாலே அவன் தொழுகை மேலானது என்று சொன்னார். ஆக தொழுவதால் மட்டும் நீங்கள் பரிபூர்ணம் அடைந்து விட முடியாது, நல்ல அமல்கள் உங்களிட வேண்டும். என்ன நல்ல அமல்களை கையில் வைத்திருக்கிறீர்கள் முஸ்லீம்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களால் இந்த சமுதாயத்திற்கு என்ன பலன் பெற்றிருக்கிறது? உங்கள் ஊருக்கு என்ன பலன் பெற்றிருக்கிறது? உங்கள் உறவுகள் என்ன பலன் பெற்றன? உங்கள் உற்றார்கள் என்ன பலன் பெற்றார்கள்? அதை ஒருமுறை சிந்தித்தால் நீங்கள் அனைவரும் நாளைய நரக நெருப்பின் இன்றைய விறகு கட்டைகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்கள் உள்ளத்திற்கு தெரியும், உணர்ச்சிக்கு தெரியும். இதே மாதிரி ஒரு மைதானத்திலே நாமெல்லாம் கூடும் பொழுது அன்று மௌன பார்வையாளர்களாக நீங்கள் சக்தி அமைச்சர் நிறுத்தீர்கள் இப்படியே தொடர்ந்தால். இதே போல ஒரு மைதானத்திலே நாளை முகிப்பெண்கின்ற தளத்திலே நாம் கூடும் பொழுது இதே கேள்வி, இன்று நான் எதை கேட்டேனோ அதை நாளை மறுமையில் இறைவன் உங்கள் நெஞ்சங்களை தொட்டு கேட்கும் பொழுது கைச்சேலமுற்ற மக்களாக நாளைய நரக நெருப்பின் இன்றைய விறகு கட்டைகளாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லீம்களே. திருந்த வேண்டும் நீங்கள். இல்லை என்றால் நீங்கள் நாளைய மறுமையின் மீது உங்களுக்கு நினைவு வரவில்லை என்றால் நிச்சயம் உங்கள் ஈமான் பூர்த்தி அடையாது. 5 நேரம் போய் 5 நிமிஷம் தொழுவதால் என்ன பலன் அடைந்து விட முடியும் சொல்லுங்கள் சகோதரர்களே. 80 வயது முடிந்த ஒரு மையத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 80 வயசுல மருத்துவ போன ஒரு மையத்தை கணக்குன்றது, அதன் முன்னாடி போய் நின்று மலாய்க்கு குமார்கள்ட்ட கணக்கெடுக்க வேண்டாம். நீங்க உட்கார்ந்து ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். 80 ஆண்டுகளில் இந்த மைய எத்தனை நாள் பூ உலகில் வாழ்ந்திருக்கு? 40 வருஷத்தை தூக்கத்தில் கழிச்சிருக்கு. 7 மணி காலை 7 மணி வரைக்கும் 12 மணி நேரத்தை போக 12 மணி நேரம் பூ உலகில். ஆக 40 வருஷத்தை இந்த மைய தூக்கத்தில் கழிச்சிருச்சு. 80 வருஷம் வாழ்ந்து முடிச்ச மையத்து
40 வருஷம் அந்த பணம் தூக்கத்தில் கழிச்சிருச்சு, மீதி 25 வருஷத்தை அறியா பருவத்தில் கழிச்சிருச்சு. லைஃப் ஆஃப் இன்னசென்ட் இக்னரண்ட், 25 வருஷம் வரைக்கும் அது கழிச்சிருச்சு. 40, 25, 65 போக 15 வருஷம் அந்த பூ உலகத்தில் வாழ்ந்துருக்கு. இதில் அல்லாத தொழுத நேரத்தை மாத்திரம் கணக்கு போட்டால் பஜ்ஜருக்கு ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷத்துக்கு மேலே தொழுது வைக்க மாட்டாங்க ஆலிம்கள். நின்று 1/2 மணி நேரம் தொழில் அடுத்த விழுந்துருவான்னு ரசூல்ல ரொம்ப நீட்டாம ரொம்ப ஏன்னா நோய் நோக்கா இருப்பவர்கள்லாம் போய் 1/2 மணி நேரம் தண்ணீர் கட்டி நிற்க முடியுமா? பள்ளியாசலுக்கு இது மாதிரி கேஸ் தான் போகுது. நம்ம மாதிரி இறந்தாரு பிள்ளையா போகுது, எதுக்கு போறாங்க? நாளைக்கு அல்லா நெருப்புல போட்டுருவான்னு போறாங்க. எல்லாரும் ஹக்கு, இது ஹக்கு. நாளை இதெல்லாம் அல்லாமனுக்கு நடைபெற போகிற உண்மையான தர்க்கவாதம். இதுல யாரையும் குறை சொல்கிற நோக்கங்கள் அல்ல. ஏன் சொல்லால் செயலால் நாவால் அகத்தால் புறத்தால் நீ இறைவனுக்கு விசுவாசமான ஊழியனாக இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்த முஸ்லீம்களா இவர்கள்? ஒரு முஸ்லீமுக்கு சர்வ சாதாரணமாக ரொம்ப ஏழ்மையான முஸ்லீமுக்கு கூட 20,000 ரூபாய் வருமானம் வரும். உட்காரலாங்கத்தான் 20,000 ரூபாய் வருமானம் வரும். 20,000 ரூபாய் வருமானம் வந்தால் ஒரு மாசத்துக்கு 1,500 ரூபாய் போடுது. 1,800 ரூபாய் குறைஞ்சு வாழ்க்கை நடத்த முடியாது. நிறைய வாழ்றவன்னு இருக்கிறான். நமக்கு நல்லா தெரியும் எவனு சசிகலாவோ ஜெயலலிதாவோ இல்ல. உங்களுக்கெல்லாம் ஒரு லிமிட்டட் இன்கம். அந்த லிமிட்டட் இன்கம்ல நீங்க வந்து வருஷத்துக்கு 500 ரூபாய் உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு 250 ரூபாய் 2.5% ஜக்காத்து ஒதுக்கி இருக்கணும் இல்லையா? அப்போ 20,000 ரூபாய் செலவு பண்ண ஒவ்வொரு குடும்பமும் 500 ரூபாய் ஜக்காத்து எடுத்து வச்சுட்டு அஜரத்தை கூப்பிட்டு குரானை திறக்க சொல்லி அஜரத்து குரான்ல என்ன போட்டிருக்கு? வழிப்போக்கன், வசதியற்றவன், அனாதை, அல்லாஹ் வழியில் ஜிகாத் செய்கிறவன், இவனுக்கு 7 பேர் கொடுக்க சொல்லியிருக்கு. அந்த 7 பேருக்கு இந்த 500 ரூபாய் பங்கி கொடுங்க. ஏதாவது சொன்ன ஒரு அக்கான முஸ்லீம் இந்த ஊருக்குள்ள யாராவது இருக்கீங்களா? அப்போ துட்டு விஷயத்துல அல்லாஹ் நீ ஏமாத்துற, அல்லாஹ் உன்னை ஏமாத்துறான். இதுதான் நடக்குது. நீ எதை போடுறியோ அதுதான் அல்லாட்ட விளையாது. நிச்சயம் 500 ரூபாய் வருஷத்துக்கு ஜக்காத்து கொடுத்த ஒரு குடும்பத்தை பார்த்துருக்கியா? அந்த ஆண்டவனுக்கு உனக்கு நல்லா தெரியும் உனக்கு இவ்வளவுதான் வருமானம்ண்டு. வெறிய வருமானம் வர்ற அளவுக்கு நீங்க ஒன்றும் வாய்ப்பு இல்லை எனக்கு தெரியும். ரொம்ப உள்ளவனு இருக்கிறான். ஒரு 10%, 90% மக்களுக்கு உங்களுடைய வருமானத்தின் வரவு தெரியும். அந்த வருமானத்தின் அளவை கணக்கிட்டு எப்படி நீ அட்டையை கையில வச்சு அந்த சட்டி எனக்கும் போது இருந்தியோ அதே அக்கறையை காட்டியிருக்க வேண்டுமா வேண்டாமா?